ஹே லக்கி, கம் ஆன் ஃபாஸ்ட், வேகமா வா. சோம்பேறி மாதிரி வந்துகிட்டு இருக்க. பாப்பா, காலங்காத்தால சோறு சாப்பிட்டு கம்முனு படுத்துருக்கணும். இதை கூட வந்து மாட்டிக்கிட்டே. 1 2 1 2 1 2 சீக்கிரம் வா லக்கி. பாப்பா, இருடா வரே. ஓனர் கூட பண்ண மாட்டேன். கடிச்சு குதிரையிடம் பார்த்துக்கு. இவ்வளவு போன நாய் புற வருது. சரியான சோம்பேறி நாயா இருக்கும் போல. ராட்வில்லர்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீ என்ன இருக்கீ? அதெல்லாம் மொரட்டு ராட்வில்லருங்க. நான் அப்படி இருக்க மாட்டேன். ரொம்ப நல்ல பையன். பாலை தூக்கி போட விளாடுவா. லக்கி, கொஞ்சமாவது ராட்வில்லர் மாதிரி நடந்துக்கு. சரி, இந்தா போய் இந்த பால் எடுத்துரும். எவன்டாவே நான் பால் போற இடத்துல படுத்துருக்குறது. ஏய் லக்கி, பால் எடுக்கிறேன்னு மாத்தி எதை எடுத்துட்டு வந்துடாத. இல்ல எவ்வளவு அது ஏமால பழத்துக்கு போட்டு விளையாடுறது. இன்னைக்கு உன் மூஞ்ச அடிச்சு உடைக்கிறோம்ல. ஏய், யாரு மேலடா கைய வச்ச? இன்னைக்கு நீ ஆனா பாத்தலாம். வாடா வாடா. நீ நான் அடிக்கிறாங்க. இன்னைக்கு உன் மூஞ்சி மதுரை எல்லாம் உடஞ்சு போதா இல்லையான்னு பாருல. வாடா வாடா. யாரு மேலடா கைய வைக்கிற? எங்க பாசு மேலேயே கைய வைக்கிறா நீ? உன்னை கடிச்சு போதறா. லக்கிய விடு விடு, செத்துற போறோம். அப்புறம் போலீஸ் கேஸ் ஆயிரும். லக்கிய, உன்னை டம்மி பிசுன்னு நினைச்சிட்டேன். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து பாயிரிய. சரி, இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா போலீஸ் கேஸ் ஆயிரும். இங்க இருந்து கிளம்பி தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் சேஃபா தான் இருக்கணும் இன்னுமே. பாபு பாஸ், என்ன பாஸ், என்ன பேர் சந்தேகப்படுறீங்க? எனக்கு ரொம்ப பசிக்குது பாஸ். கறி துண்டு வாங்கி கொடுங்க. ஆஹா, நம்ம சந்தேகப்பட்டது நடக்க போதுரோ. எப்படியாவது வீட்டுக்கு சீக்கிரம் போகணும். இது கூட நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோம்னா நம்மளே பசியில் சாப்பிட்டாலும் சாப்பிட்றோம். ஊருக்குள்ள இருக்க எல்லா பைப்பிளையும் ஒன்னா ஓடுறானுங்க. ஊருக்குள்ள எதுவும் சர்க்கஸ் எதுவும் போட்டிருக்காங்களா? எல்லாம் கும்பலம் ஒன்னா ஓடுறாங்களே, எங்க போறாங்க? சரி ஓகே, நமக்கு எதுக்கு? நம்ம போவோம். ஆறு மேலேயே வந்து விழுவுறானுங்க. சொல்லி வாய மூணுல வந்து விழுந்துட்டானே குறுக்க. அச்சுச்சோ, மேல ரத்தம் வருது. இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா நம்ம மேல ரத்தம் வர வச்சிருவானுங்க. வேகமா போடா. ஆஹா, நம்ம கார்ல வேற டீசல் இல்லையே. எங்க போய் நிக்க போதுன்னு தெரியல. இங்க ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. இங்க போய் டீசல் போட்டு போயிட வேண்டியதான். ஓகே, கார் பொறுமையாக உள்ளே கொண்டு போய் நிறுத்தணும். இங்கே ஒருத்தன் கூட பெட்ரோல் போய் டீசல்லாம் போகிறதுக்கு யாருமே இல்லை போல. நம்ம தான் இறங்கி போய் நம்ம காருக்கு தேவையானதை நம்ம தான் போட்டுக்கணும் மாட்டுக்கு. ஓகே, அந்த பக்கம் பெட்ரோல் இருக்குது. இங்கே ஒரு கேனில் இருக்குங்க. இது டீசலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை எடுத்துக்கலாம். நல்லா பெரிய கேனாக தான் இருக்குது. இது போதுமே நம்ம காருக்கு. நம்ம காரை ஃபில் பண்ணிட வேண்டியதான் இதை வச்சு. ஓகே, ஃபில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். டேங்க்கு ஃபில் பண்ணிட வேண்டியதான். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பெட்ரோல் போட தேவையில்லை. அவ்வளோதான், ஃபில் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஏ லக்கி, கார்ல ஏறி கிளம்பாஸ். ரொம்ப பசிக்குது பாஸ். ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுங்க. இங்க என்ன வாங்க முடியும்? பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் தான் இருக்கும். அதை வேணா குடிக்கிறியா? யாருக்கிட்ட கதை விடுறீங்க? சைட்ல பாருங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. ஆமா, இங்க ஒரு கடை இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு கேட்கும் போலயே இது. சாப்பாடு சாப்பாடு, வேகமா போங்க. காலையில ஜாக்கிங் போகும்போது சோம்பேறி மாதிரி போச்சு. இப்ப சாப்பாடுன்னு சொன்னது நம்மள இடிச்சு தள்ளிட்டு போயிரும் போலயே. இதுகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஓகே, கடைக்குள்ள என்ன இருக்கு? எல்லா பொருளுமே இருக்க மாட்டேங்குது. தலைவரே, டாக் ஃபுட் இருக்குமா உங்க கடையில? நம்ம கடையில எல்லாமே இருக்கும் பையா. தேவையானது நீங்களே எடுத்துக்கோ. உங்க கடையில எல்லாமே இருக்குமா? அப்ப ரெண்டு கிட்னி குடு. எடுடா அந்த தடியை. நீதல எல்லாமே இருக்குன்ன. கிட்னி கேட்டதுக்கு திட்டுறான். ஓகே, வேற என்ன வச்சிருக்கான் என் கடையில? லேஸு, சிப்ஸு, இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கான். லக்கி இதெல்லாம் சாப்பிடாது. லக்கிக்கு தேவையானது எடுப்போம். இந்த பக்கம் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கு, அதுவும் தேவையில்லை. இங்கே பனோனா, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் இருக்கு. இந்த பக்கம் பீர்லாம் இருக்கு, அதுவும் வேணாம். கூல்ட்ரிங்க்ஸு, கறி துண்டெல்லாம் இருக்கும் போலயே ஃப்ரிட்ஜுக்குள்ள. கத்தாத விட்டா நம்மளே கடிச்சிரும் போல. ஓகே, இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிறதையும் எடுத்தாச்சு. இங்க இருந்து கிளம்புவோம். தலைவர் போயிட்டு வரட்டா. காசு யாரு? உங்க அப்பா நான் தருவான். எடுடா காசை மாதச்சு. ஏ லக்கி, உன்னால எவன் வேங்கட்டெல்லாம் நான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. இப்போ இனிமே எங்கேயும் நிறுத்த மாட்டேன், நேரா வீட்டுக்கு தான் போகணும். கைஸ், இந்த வீடியோக்கு நீங்க லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துக்குங்க. நீங்க கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ரெடி பண்றதுக்கு பிக்கஸ்ட் சப்போர்ட். அண்ட் நம்ம சேனல் ஒன்று நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணா ரெகுலரா நீ வீடியோ போட்டுருவியா அப்படிலாம் கமெண்ட்ல கேட்டானுங்க. எனக்கும் தினைக்கும் வீடியோ போடணும்னு ஆசை தான். இனிமே ரெகுலரா வீடியோ வரும். இந்த ஓட்டக்காருக்கு பெயிண்ட் அடிச்சு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு போற வழியில கழுந்துட்டு உழுவு போதோ தெரியல. சரி ஓகே, புதுக்காரு நம்ம இப்பொழுதுக்கு வாங்க முடியாது. ஏன்னா இப்பதான் புது பைக் வாங்கணும். நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, அந்த பைக் வந்தாச்சு. கவாசாக்கி நிஞ்சா H2R. பார்க்கும் போதே பயங்கரமா இருக்குல்ல. இது எவ்வளவு ஃபாஸ்டா போகுதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆனா இது இப்ப கிடையாது, அதுக்கான டைம் வரும், அப்ப பாத்துக்கலாம். இப்போ ஒரே களைப்பா இருக்கு. ஓகே, நம்ம போய் படுத்து தூங்குவோம். பெட்ல படுத்து தூங்க வேண்டிதான். நீயே இறங்கி வந்து எங்க கிட்ட கேக்குறீன்னா கண்டிப்பா அது ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அது என்ன விஷயம் சொல்லுங்க டேனி. ஆமா, அது ரொம்ப முக்கியமான விஷயம்.
இந்த ஊர்ல இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டாக் வேணும். எனக்கு தேவையான பசங்களா வாங்கடா போவோம். அந்த ராட்வீலர் எங்க இருந்தாலும் சரி நம்ம பிடிக்கிறோம். என்ன தலைவா, கடைசியில நமக்கு நாய் பிடிக்கிற வேலை கொடுத்துட்டானுங்க. எந்த வேலையா இருந்தா என்ன, நமக்கு தேவை காசு. காசு கிடைக்குது, வாங்க போவோம். சூரியன் மறைய போகுது, இதுதான் சரியான நேரம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டு கட்டிடும். சீக்கிரம் ஏறி வண்டியில உட்காருங்களா. அந்த ராட்வீலர் டாக் மாதிரி ஏதோ ஒண்ணு கிடைச்சாலும் போதும், தூக்கிட்டு வந்துடும். தலைவா, ராட்வீலர் டாக் மாதிரி எதுவும் கிடைக்கலன்னா என்ன பண்றத? வாய மூடா. கிடைக்கலன்னா நான் உன்னையே அந்த நாய் மாதிரி மாத்திருவேன். அந்த டேனிய பத்தி உங்களுக்கு தெரியாது. அந்த டேனி சொன்ன ஒரு வேலையை நம்ம பண்ணுவேன்னா நம்மள கண்டிப்பா அவன் கொன்றுவான். தலைவா சொல்ற, நம்மளையே கொன்றுவானுங்களா? நம்மளாம் லோக்கல் ரவுடிடா, அவன் இன்டர்நேஷனல் ரவுடி. இதனால ரொம்ப சேஃபா தான் இருக்கணும். எங்க அந்த ராட்வில் கிடைச்சாலும் சரி தூக்கிட்டு வரும். தலைவரா, நம்ம போற வழியில ரோட்ல ஒரு நாய் நிக்குது, அதுதான் ராட்வீலரா இருக்குமா? இது ராட்வீலர் டாக் கிடையாது, இருந்தாலும் இதையும் தூக்குவோம். அந்த ஓனரை அடிச்சு தூக்குடா, தூக்கு. அவ்வளவோ, அந்த டாக்கு போய் பிடிக்கிடா. அந்த டாக்கை பிடிச்சி நம்ம வண்டிகளை போட்டு எடுத்துட்டு போறோம். பத்து உழைக்கிற இந்த ராயப்பனை பத்தே உழைக்கிறியா நீ? வச்சுக்கோ, இதையும் தூக்கி வண்டிகளை போடுங்கடா. அந்த ராட்வீலர் டாக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம போற வழியில எந்த டாக்கு வந்தாலும் சரி அதையும் பிடிக்கிறோம் நம்ம. தலைவரா, நம்ம சும்மாவே பூச்சாண்டின்னு ஊருக்குள்ள இருக்க பிள்ளைங்களாம் சொல்லுதுங்க. இந்த மாதிரி நாய் பிடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா உண்மையிலுமே நம்மள பூச்சாண்டி மாதிரி நினைப்பாங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்மளை பார்த்து பயந்தாதாண்டா இந்த தொழில நம்ம ரவுடியா இருக்க முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ராட்வீலர் டாக்கே கண்டிப்பா நான் உன்னை பிடிக்காம விடமாட்டேன். தலைவரா, இங்க பக்கத்துல ஒருத்தன் வீட்டுல ராட்வீலர் டாக்கு வளர்த்துறான்னு வருது. இனிமே நீ கடிக்கவா, அவன் பல்லு ஒண்ணு ஒண்ணே கழட்டிடுறேன். ஏண்டா இந்த காருக்குள்ளே கட்ட? ஆ, வந்த காலம் முடிஞ்சிருச்சு, சீக்கிரம் கார் எடுங்க, அங்க இருந்து கிளம்பிடலாம். அந்த ஓனர் எதுவும் வந்து நம்மளை பிடிச்சிட போறான். தலைவர, இந்த ராட்வீலர் டாக் எதுக்கு தலைவர் அந்த டேனி பிடிச்சிட்டு வரணும்னா? அது எனக்கும் தெரியல, ஆனா அந்த டேனி இந்த ராட்வீலர் டாக் தான் வேணும்னு கேக்குறானா, கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. பக்கத்துல எங்க போலீஸ்கார் சவுண்ட் கேக்குது. வேகமா போ, வேகமா போ, வேகமா போ, போடா வேகமா, தடியா. தி நெக்ஸ்ட் டே. விடிஞ்சிருச்சா? அப்பா, இன்னைக்கும் காலையில் லக்கியை கூப்பிட்டு ஜாக்கிங் போயிட்டு வர வேண்டி தான். நேற்று ஜாக்கிங் போயிட்டு வந்ததுனால தான் உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்குது. லக்கி, வா வாக்கிங் போயிட்டு வரலாம். எங்கே போச்சு லக்கி? உள்ளே எதுவும் படுத்துருக்கோ? அதோட ரூம்குள்ளேயும் இல்லை லக்கி, இங்கேயும் இல்லையே, வேற எங்கே போயிருக்கோம்? எங்கேயாவது தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கா காலையில்? ஒருவேளை இதுக்குள்ளே மறைஞ்சிருக்குமோ? இதுக்குள்ளே மறைஞ்சதுனால கண்ணுக்கு தெரியும். ஒருவேளை இந்த ஸ்விம்மிங் ஃபூலுக்கு அடியில் இருக்குமோ? உள்ளே போய் பார்ப்போம். இங்கேயும் இல்லையே, வேற எங்கே போயிருக்கோம்? நம்ம வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு லக்கி, இங்கே தான் எங்கேயாவது இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் இல்லை, வேற எங்கே போயிருக்கோன்னு தெரியலையே. அச்சோச்சோ, லக்கியை காணோம், ஒருவேளை மேலே எதுவும் இருக்குமோ? லக்கி,
லக்கி இங்கேயும் இல்லையா? ஆஹா, எங்கே போச்சுன்னு தெரியலையே. சரி ஓகே, நம்ம பைக் எடுத்துகிட்டு ஊருக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த கவாசாக்கி பைக்கை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. பைக்கை நம்ம நினச்ச முறையே செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது, சவுண்டும் பயங்கரமாக இருக்குது. ஆனால் வீட்டை விட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், லக்கி இங்கேயும் காணாமே. லக்கி இங்கே தான் எங்கேயாவது விளையாண்டுட்டுருக்குன்னு பார்த்தா இங்கேயும் காணாம். ஒரு வேளை வழி மாதிரி சிட்டிக்குள்ளே எதுவும் போயிருச்சோ? சிட்டிக்குள்ளே போயிருச்சுன்னா அது திரும்பி வரதுக்கு அதுக்கே வழி தெரியாது. நம்ம தான் போய் அதை கூட்டிகிட்டு வரணும். ஆனால் அது எங்கே போச்சுன்னே தெரியல. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, ஆனால் நம்ம லக்கி கண்ணுக்கே தெரியல. இந்த நிஞ்சா அடிச்சுட்டு வர பைக்கோட பவரை செக் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் பைக்கோட பவரை செக் பண்ணுறதா இல்லை லக்கியை கண்டுபிடிக்கிறதா தான் தெரியல. இங்கே பாருங்கள், பைக்கு இது சும்மா முறுக்குனாவே பயங்கரமாக வீலிங் ஆகுதுங்க. லைட்டாக தான் முறுகிறேன், வீல் தூக்கிடுது. செம்மையாக இருக்குல்ல. வேறு பைக்காக இருந்துச்சுன்னா நேரத்துக்கு வீலிங் பண்ண அடுத்த செகண்டே கீழே இறங்கியிருக்கோம். இது முறுகுனாவே வீலிங்கில் தான் போகுது. அவன் இங்கே ஒரு மொட்டையாக இருக்கான், அவங்ககிட்ட கேட்போம். மொட்டை சார், மொட்டை சார், இங்கே ஏதாவது ராட்புலர் மாதிரி டாக்கு பார்த்தீங்களா? அது கழுத்தில் கூட பச்சை கலரில் ரிப்பன் கட்டியிருக்கோம். நானும் ரொம்ப நேரமாக தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது. பார்த்தா என்ன வெட்டி பய மாதிரி தெரியுதா? ஒழுங்கா போட. ஓ, தூரம் விஐபி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? வெட்டி அதனால நிற்கிறேன், அதான் கேட்டேன். என்ன லுக்கா மொட்டையா? கண்ணு ரெண்டு நோண்டி போடுவேன் நோண்டி. ஆஹா, மொட்டை சொன்னது பயந்துட்டு ஓடிட்டானே. இல்லை ரேஷன் கடையா? மாதிரி எதுவும் வந்துட்டுனா இவ்வளோ பேர் நிற்கிறானுங்க க்யூவில். இல்லையே, சைடில் போலீஸ்லாம் நிற்கிறாங்களே. ஒருவேளை ரேஷன் கடையை போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாற்றிட்டாங்களோ? க்யூ இவ்வளோ பெருசாக இருக்குது, ஃபீமேல் க்யூ அதை விட பெருசாக இருக்குது. நல்ல வேலை நம்ம ரேஷன் பொருள்லாம் வாங்க வரல, கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க வந்தோம். அவன் போலீஸ் சார் இங்கே தான் இருக்காரு. போலீஸ் ஆஃபீஸர், ஒரு முக்கியமான விஷயம், எங்கள் வீட்டில் இருந்த டாக்கை காணோம், அது பேர் லக்கி. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க சார். ஓ, துரக்கி ஹீரோன்னு நினப்போ. உன் பின்னாடி லைனில் இத்தனை பேர் நிற்கிறாங்களே, அவங்களெல்லாம் தாண்டி நீ பாட்டுக்கு வர்ற? அவங்களும் இதுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க நிற்கிறாங்க. போய் க்யூவில் நின்று வாடா, இல்லைன்னா கண்டுபிடித்து சுட்டுருவேன். சுட்டக்கூடாதுங்க சார், நான் க்யூலேயே வரேன். அப்பா, எவ்வளோ பெரிய க்யூ, ஃபீமேல் க்யூ போய்கிட்டே இருக்குது. நல்ல வேலை மெயில் க்யூ சின்னதாக தான் இருக்குது, இதுலேயே நின்றுக்க வேண்டிதான். அடையே அப்பா, கம்ப்ளைண்ட் கொடுக்க இவ்வளோ பேர் வந்திருக்கானுங்க, இவனுங்க எல்லாத்தினாலையும் காண போயிடுச்சா? இந்த க்யூ இப்பொழுதுக்கு நவராது போலையே. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஒரு இன்ச்சு கூட ஒருத்தன் கூட நவரில், அப்படியே தான் நிற்கிறானுங்க. ரைட்டு, இன்றைக்கி நாள் ஃபுல்லானாலும் இங்கே தான் நிற்கணும் போல். நம்ம லக்கியை நம்மளே கண்டுபிடிப்போம். இந்த போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிற க்யூவை பார்த்தா நம்ம லக்கியை கண்டுபிடிச்சி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். இந்த போலீஸை நம்புறதுக்கு நம்மளே களத்தில் இறங்க வேண்டிதான். இந்த உலகத்தில் நீ எங்கே இருந்தாலும் சரி லக்கி, கண்டிப்பாக நான் உன்னை காப்பாற்றுவேன். ஆனால் இது வேற சும்மா சும்மா தூக்கிக்குது, இறங்கி. டேனி, நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ராட் வீலர் டாக்கை நாங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டோம். இதை பிடிக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் கேட்ட மாதிரி மீதி பணத்தை கொடுங்க. சபாஸ், நான் கேட்ட மாதிரி இந்த டாக்கை பிடிச்சிட்டு வந்துட்டீங்க. இந்த ஒரு டாக்கை வச்சு இந்த உலகத்தை என்ன பண்ண போறேன்னு வெயிட் பண்ணி பாருங்க. ஏய் டானி, அந்த டாக் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஒழுங்கா எங்க காசை கொடு. உனக்கு தேவையான காசு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு கிடைச்சிரும். அதுக்கு முன்னாடி நான் பண்ண வேண்டிய வேலையை ஆரம்பிக்கிறேன். ஏய் டானி, நீ ஏதோ தப்பு பண்றேன்னு நினைக்கிறேன். எதுக்கு மருந்தெல்லாம் வச்சிருக்க? ஓ, இத கேக்குறியா? இது ஒரு மருந்து போதுண்டா இந்த உலகத்தை அழிக்கிறதுக்குன்னு? இது எதுக்குன்னு இந்த கொஞ்ச நேரத்துல நீயே தெரிஞ்சுக்க போற. இந்த நாய் மேல இந்த மருந்த குத்துறண்டா. செல்ல குட்டி வந்துட்டான்டா. டானி, என்ன பண்ண அந்த டாக்கு நீ இப்படி இருக்கு? நீ தானே என்கிட்ட காசு கேட்ட, காசு தானே வேணும்? ஹே செல்லமே, உன் வேலையை காட்டு, நீ போய் அவனுங்களை கடிச்சு கோதரு. இந்த டாக் சாதா டாக் இல்லடா, இந்த டாக்கு ஊருக்குள்ள இருக்க ஒரு டாக்கையும் போய் கடிச்சு ஊருக்குள்ள இருக்க எல்லா டாக்கையும் ஜாம்பியா மாத்த போகுது. அதுக்கான வைரஸ் மருந்தை தான் இந்த டாக்கோட ரத்தத்தில் நான் கலந்துருக்கேன். முதல்ல உங்களை ஒழிச்சு கட்டுறேன்டா, கட்டியவனுங்க. இந்த ஒரு டாக்கை வச்சு இந்த ஊரில் இருக்க எல்லா டாக்கையும் என் கண்ட்ரோல் கொண்டு வருவேன். டாக்கை பார்த்தாவே மிச்ச மக்கள் எல்லாரும் பயப்பட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் தான் இந்த ஊருக்கு கிங். பயல சபாஸ், உன்னை நான் இப்படி மாத்தினதே நான் தான், உன் ஓனர் நான் தான். நான் சொல்கிற பேச்சை தான் இன்னமே நீ கேட்கணும், சரியா? என்னை இப்படி மாத்தினதே நீ தானா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஹே, உன் பாசியே கிடைக்கிறியா நீ? வேணா விடு, என்னை எதுக்கு கிடைக்கிற? உன்னை மாத்தினதுனா தான். யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா, எல்லாத்தையும் கொள்றேன்டா. இங்க இருந்த எல்லாத்தையும் கடிச்சாச்சு, ஆனாலும் என் பசி தீரல. வேற யார் இருக்கா பக்கத்துல? யார் இருக்கா? யாரையும் விட மாட்டேன். நம்ம பைக்கை மாத்துறதுக்காக ஓட் கேட்கும் போது நிறைய பேர் அச்சுட்டுவார் அச்சுட்டுவார்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்படி அச்சுட்டுவார்னு கமெண்ட் பண்ணவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா
கமாண்ட்ல இட்ஸ் மீன் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கேட்ட மாதிரி இந்த பைக்கை கொண்டு வந்தாச்சு, மிச்ச பைக் ஏன் ப்ரோ கொண்டு வரலன்னு கேட்காதீங்க. ஓட்டிங்லேயே தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அதனால தான் நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். ஒரு மாசம் தான் வச்சிருப்பேன், அடுத்த மாசம் வேற மாத்திக்கலாம். ஊருக்குள்ள இருக்க எல்லா டாகுமே காணா போய்கிட்டு இருக்கு போல. அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல அவ்வளோ பேர் இருக்காங்க. என்னதான் நடக்குது நம்ம ஊர்ல? நியூஸ் ஆன் பண்ணி பார்த்தாதான் ஏதாவது நமக்கு தெரியும். பார்ப்போம். நமது ஊருக்குள் மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. நமது ஊருக்குள் இருக்கும் அனைத்து நாய்களும் வித்தியாசமாக மக்கள் அனைவரையும் கடித்து கொலை பண்ணி கொண்டிருக்கிறது. நாய்கள் அனைத்தும் பார்க்க கொடூரமாகவும் ஜாமிகள் போல் இருக்கிறது. இப்படிக்கு நியூஸ் தக்காசி. என்ன, எல்லா டாக்குமே பார்க்க ரொம்ப வித்தியாசமாகவும் கொடூரமாகவும் இருக்கு. என்னாச்சு தெரியலையே. நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போனாதான் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். நம்ம லக்கியா அங்க இருந்தாலும் இவ்வளவு கொடூரமான டாக்குலாம் எங்கிருந்து வந்திருக்கும்? அதுவும் ஒரு டாக், ரெண்டு டாக் இல்ல, நிறைய டாக் இருக்கு. அந்த டாக்குங்கெல்லாம் ரொம்ப மோசமாகவும் இருக்குது. அதுங்க கிட்டே மாட்டினோம்னா கண்டிப்பாக நம்மளை கடிச்சு குதறிடும். அதுங்க ரொம்ப கொடூரமாக பார்க்க ஜாம்பிஸ் மாதிரி இருந்தது. இதை மட்டும் நம்ம தடுத்து நிறுத்தலைன்னா நம்ம ஊருக்கே ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும். அப்புறம் நம்ம லக்கியும் நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. என்னானாலும் சரி, இதை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தியே ஆகணும், இல்லைன்னா நம்ம லேசண்டா சிட்டியே அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நியூஸ்ல காமிச்ச அதே இடத்துல தான் அந்த டாக் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க போய் பார்ப்போம். என்ன இது முன்னாடி நடந்து போகுது? இதுதான் அந்த டாக்கா? எவ்வளவு கொடூரமா இருக்கு பாருங்க. கண்ணு எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. இதுங்களை எப்படியே விடக்கூடாது, எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிச்சிடும். இதுங்களை எப்படியாவது அடிச்சு சாப்பிடிக்கணும். செத்து போ. மறுபடியும் ஏந்திரிச்சிருச்சு. விட மாட்டேன், இன்னைக்கு எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடுகிறேன். ஒரு நாய் அடிச்சது எல்லா நாயும் ஒண்ணு சேர ஆரம்பிச்சிருச்சு. ஒண்ணு கூடிருச்சுங்கயா, ஒண்ணு கூடிருச்சு. ஒன்னா சேர்ந்து கடிக்கிறதுக்கு முன்னடிக்கிறது ஓடிட வேண்டிதான். நம்ம எதுக்கு ஓடுறோம்? இதுங்களை பார்த்து நம்ம பயந்து ஓடக்கூடாது. இதுங்களை சாப்பிடிக்க தானே நம்ம வந்தோம். இதுங்களெல்லாம் இந்த பேட்டை வச்சு அடிக்கிறேன், செத்து போங்க. யாரை கடிக்கிற வரீங்க? இந்த பேட்டை வச்சு இன்னைக்கு உங்கள் மண்டையெல்லாம் புழங்குறனாலே பாருங்க. ஐயோ, சாச்சிருச்சுக்கடா நம்மளை. போச்சு, ஒன்றா சேர்ந்து கடிக்கிறதுங்களே. வேணா கப்பாத்துங்க யாராவது. என்ன நம்ம பாஸ் கத்துற சவுண்டு கேட்குது? நம்ம பாஸ்க்கு என்னாச்சு? பாஸ் வந்துட்டு அவரை கடிக்காதீங்க, விடுங்க. அவர் நம்ம எதிரி கிடையாது. அவரை கடிக்காதீங்கன்னு சொல்றேன்ல, உங்க கேப்டனா நான் சொல்ற பேச்சு நீங்க கேட்கணும். என் பின்னாடி வாங்க, இங்க இருந்து நம்ம கிளம்பலாம். இந்த டாக் நம்மளை காப்பாத்திட்டு போகுது. அந்த டாக்கோட கழுத்துல இருக்கிறது நம்ம லக்கியோட ரிப்பன் தானே? கழுத்துல பச்சை கலர் ரிப்பன் போட்டிருந்தது கண்டிப்பா நம்ம லக்கியா தான் இருக்கும். அதனாலதான் நம்மள அது காப்பாத்துச்சு. கண்டிப்பா லக்கியை நம்ம காப்பாத்தணும். அதுக்குதான் நம்ம லேபுக்கு வந்திருக்கோம். ஆனா லேபுக்குள்ளயும் கூண்டுக்குள்ள இதே டாக்க போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. என்ன நடக்குது இங்க டாக்டர்? அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும். இதில் மக்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு கேட்டினா இந்த வைரஸ் மக்களுக்கு வராது. ஆனால் இந்த டாக்குங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து மக்களுங்களை கடிக்க ஆறதுக்கு மருந்து கண்டுபிடிக்க தான் நாங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எதுவுமே கை கொடுக்க நிறைய வழி தான் இருக்குது. மொதல் மொதல் ஒரு டாக்கிலிருந்து எல்லா டாக்குக்கும் வைரஸ் வந்திருக்கும். அந்த மொதல் டாக்கை நம்ம தடுத்து நிறுத்தணும். அப்படின்னா அந்த கூட்டத்தோட தலைவனை ஃபஸ்ட்டு பிடிக்கணும். அந்த டாக் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நாங்கள் ரிசர்ச் பண்ண வரைக்கும் அந்த டாக்கு கழுத்தில் பச்சை கலரில் ஒரு ரிப்பன் கட்டியிருக்கோம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா என் லக்கியை தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என் லக்கி இப்போ தான் என் உயிரை காப்பாற்றிட்டு போச்சு. என் லக்கியை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். நீங்கள் கவலைப்படாதீங்க டாக்டர், நீங்கள் மருந்தை கண்டுபிடிங்க, நான் போய் என் லக்கியை கூட்டிகிட்டு வரேன். ரொம்ப நினச்சது சரிதான், அந்த பச்சை கலர் ரிப்பன் போட்டிருந்த டாக் கண்டிப்பாக நம்ம லக்கியாக தான் இருக்கும். அதனால தான் அந்த ஜாம்பி வைரஸ் டாக்லாம் வந்து நம்மளை அட்டாக் பண்ணும்போது அந்த பச்சை கலர் ரிப்பன் போட்ட அந்த ஒரு டாக் மட்டும் நம்ம உயிரை காப்பாற்றுச்சு. நம்ம லக்கியை எப்படியாவது இந்த லேபுக்கு கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம இந்த வைரஸையும் தடுத்து நிறுத்த முடியும், நம்ம லக்கியையும் காப்பாற்ற முடியும். இந்த சீக்ரெட் லேபுக்கு கண்டிப்பாக லக்கியை நான் கூட்டிகிட்டு வருவேன். ஓகே, இங்கே ஒரு கார் இருக்குது, இந்த கார் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வண்டியில் போனோம்னா கூட அந்த ஜாம்பி வைரஸ் டாக் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளை அட்டாக் பண்ணோம். ஆனால் இந்த காருக்குள்ளே கண்டிப்பாக அந்த டாக் இங்கே வர முடியாது. இதுதான் கரெக்டான கார். ஓகே, இதே எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஜாம்பி வைரஸாக இருக்குது. இது வரைக்கும் மனுஷங்களுக்கு ஜாம்பி வைரஸ் வந்து பார்த்துருக்கேன், டாக்குக்கு ஜாம்பி வைரஸ். நம்ம லக்கி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம லக்கியை கண்டுபிடிக்கணும்னா அந்த ஜாம்பி வைரஸ் டாக்லாம் எங்கே இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதை ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா கண்டிப்பாக நம்ம லக்கி இருக்க இடத்துக்கு நம்ம போயிடலாம். அந்த ஜாம்பி வைரஸ் டாக்லாம் முன்னே சிட்டிக்குள்ளே தான் அதிகமாக இருந்துச்சு, வில்லேஜ் சைடுன்னு வர ஆரம்பிக்கல. ஓகே, நம்ம சிட்டி சைடே போவோம். ஆனால் போகிற வழியில் ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்தா இந்த ட்ரெயின் போகணும். இந்த ட்ரெயின் போகிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, நம்ம அப்படியே சுற்றிட்டு போக ட்ரை பண்ணுவோம். ஆனால் போனோம்னா நம்ம காரோடு சேர்த்து வெடிச்சிருவோமே. ட்ரெயின் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ட்ரெயின் கிளம்பிடுச்சு, நம்மளும் வேகமாக போகணும். இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே வந்தாச்சு, ஆனால் இந்த இடத்துல ஒரு ஜாம்பி டாக்கு கூட கண்ணுக்கு தெரியலையே. இங்கே தான் சவுண்டு கேட்குது. ஆ, அங்கே ஒரு ஜாம்பி டாக் இருக்குங்க. இங்கே என்ன பண்ணுது? அங்கே யாரையோ போட்டு கடிச்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம போனோம்னா நம்மளும் மாட்டிக்குவோம். நம்ம இங்கேயே மறைஞ்சிக்கலாம்.
கண்டிப்பாக அந்த டாக் இங்கேருந்து கிளம்புவோம், அதை ஃபாலோ பண்ணிட்டே போவோம். எவ்வளோ கொடூரமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த டாக்கு தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போக போகிறோம். அப்போ தான் நம்ம லக்கி இருக்க இடத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த டாக் கிளம்புதுன்னு நினைக்கிறேன். இதுதான் கரெக்டான நேரம். அதுக்கே தெரியாமல் அது பின்னாடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதான். சத்தம் போடாமல் சைலண்ட்டாக போகணும். ஒரு சின்ன சத்தம் போட்டோம்னாலும் அந்த ஜாம்பி டாக் நம்மளை கண்டுபிடிச்சிரும். அப்புறம் அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போக முடியாது. ஓகே, அது முன்னாடி தான் போய்கிட்டு இருக்கு. அது பின்னாடி மறைஞ்சு மறைஞ்சு போவோம். இதை ஃபாலோ பண்ணிட்டு போனால் மட்டும்தான் நம்ம லக்கி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, வேகமாக போகுதுங்க அந்த டாக்கு. நம்மளும் வேகமாக போகணும். அது ரொம்ப தூரமாக போயிடுச்சுன்னா அது மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கண்டே பிடிக்க முடியாது. ஓகே, அது பின்னாடியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போவோம். எங்கே தான் போகுது இந்த டாக்கு? போய்கிட்டே இருக்குது ரொம்ப நேரமாக. இன்னும் வேகமாக போகுது. நம்மளும் வேகமாக போகணும், இல்லைன்னா அது மிஸ் பண்ணிடுவோம். ஜம்ப் பண்ணி போகலாம் பார்த்தேன், அந்த மாதிரி கூப்பிட்டு அந்த டாக்கு மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கண்டே பிடிக்க முடியாது. எங்கே போச்சு அந்த டாக்கு? எங்கே இங்கே தானே போச்சு. காணா நம்ம பார்க்கும்போது இங்கே தானே நடந்து போய்கிட்டு இருந்தது. ஒருவேளை இந்த பில்டிங்குள்ளே போயிருக்குமோ? கண்டிப்பாக இந்த பில்டிங்குள்ளே தான் போயிருக்கோம். இது ஏதோ ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. சரி, உள்ளே போய் பார்ப்போம். வெளியவே டேஞ்சர்னு போர்டு போட்டிருக்கானுங்க. உள்ளே போகாதேன்னு போட்டிருக்கு. அப்படி என்னடா உள்ளே இருக்குது? சரி, உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, கண்டிப்பாக இது ஏதோ ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, ஆனால் வேலை செய்யாத ஒரு ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன். உள்ளே மிஷின்லாம் வச்சுருக்கானுங்க, ஆனால் இங்கே யாருமே இல்லை. என்ன ஃபேக்ட்ரியாக இருக்கும் இது? ஃபேக்ட்ரி நீட்டாக இருக்கும்னு பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கே. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத ஒரு ஃபேக்ட்ரி ஆட்டுக்குது. ஓகே, இங்கே ஒரு ஏணி இருக்குது, இது மேலே ஏறி பார்ப்போம். ஒரே அமைதியாக இருக்குது. இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே யாருமே இல்லையா? ரொம்ப மோசமான ஃபேக்ட்ரி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கேயே ஒரு இருக்காங்க. அங்கே போருங்க, ஜாம்பி வைரஸ் டாக் எல்லாம் ஒன்றா இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குதோ? இந்த உலகத்தை நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும். இங்கே இருக்க எல்லா டாக்குமே நினச்சா கண்டிப்பாக முடியும். எல்லா டாக்கையும் போய் கடிங்க, எல்லா டாக்கையும் ஜாம்பியாக மாற்றுங்க. இது நம்ம உலகமாக மாற்றுவோம். இது வரைக்கும் மனுஷங்க நம்மளை அடிமையாக வச்சுருந்தது போதும், இனிமே நம்ம மனுஷங்களை அடிமையாக வைப்போம். அடே எங்கள் அப்பா, இத்தனை ஜாம்பி டாக்கை தாண்டி எப்படி நம்ம லக்கியை கூட்டிகிட்டு போக போகிறமோ தெரில. நம்மகிட்ட ஒரே ஒரு கோடாளி தான் இருக்குது, இதை வச்சு சமாளிப்போம். இந்த கேங்குக்கே நம்ம லக்கி தான் லீடரு போல. அதனால தான் முன்னாடி நின்று இது எல்லாத்தையும் மாற்றுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம லக்கி இப்படிலாம் பேசாதே, அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. அதுக்குள்ளே ஏதோ ஒரு மோசமான சக்தி உள்ளே பூந்துருக்கு, அதனால தான் அது இப்படி பேசிக்கிட்டு இருக்கு. ஹே லக்கி, நான் வந்துட்டேன். இந்த ஜாம்பி வைரஸை தடுத்து நிறுத்துறதுக்கு வந்துட்டேன். உன்னை காப்பாற்றுறதுக்கும் வந்துட்டேன். நம்ம இடத்துக்குள்ள ஏதோ ஒரு மனுஷன் வந்துட்டான், அவனை விடாதீங்க, கடிங்க. இப்போ நம்ம லக்கி யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க, அதனால தான் நம்மளையவே கடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புது. விடமாட்டேன், யாரையும் விட மாட்டேன். எல்லார்த்தையும் இந்த கோடாலியை வச்சு சாவடிக்கிறனால பாருங்க, என் உயிரை கொடுத்தாவது என் லக்கி எங்க இருந்து நான் கூட்டிட்டு போவேன். இந்த ஜாம்பி வைரஸை தடுத்து நிறுத்துவேன். சாவுங்க எல்லாம், எல்லாத்தையும் கொள்றேன். அடிக்கடிக்க வந்துகிட்டே இருக்குங்களே. ஒன்று ரெண்டுனா சமாளிச்சிடலாம், ஏகப்பட்டது இருக்குது. இதுங்களை எப்படி சமாளிச்சு நான் இங்கேருந்து லக்கியை கூட்டிகிட்டு போக போகிறேன்னு தெரில. நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளை கடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அதுங்கக்கிட்ட நம்ம மாட்டிக்கக்கூடாது, இதுகிட்ட மாட்டவும் கூடாது. இங்கேருந்து லக்கியை எப்படியாவது கப்பாத்தி கூட்டிகிட்டு போகணும். இவங்களை எப்படியாவது கன்ஃபியூஸ் பண்ணிட்டு தான் நம்ம லக்கி இங்கேருந்து தூக்கிட்டு போகணும். இதுங்களை அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அப்படியே திரும்பி வேகமாக போய் லக்கி இங்கேருந்து தூக்கிட்டு போயிட வேண்டியதான். இதுக்கு மேலே இதுங்கக்கிட்ட நம்மளால் சமாளிக்க முடியாது. என் ஃபுல் எனர்ஜியை இதுங்க குறைச்சிருச்சு. லக்கி வா, நம்ம போகலாம், வேகமாக போகணும். நம்மளே பறக்க விட்டுருச்சு. நம்ம லக்கியான நம்மளை அடிக்க முயற்சி பண்ணல, அது நம்மளை கடிக்கவும் இல்லை. அதுக்கு தெரியுது நம்ம தான் சொல்லிட்டு அதனால தான் கடிக்கல. ஆனால் நம்ம சொல்கிற பேச்சு அது கேட்கவே மாட்டேங்குது. அந்த ஜாம்பி வைரஸ் தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். லக்கி, இதுக்கு மேலே நான் உன்னை இங்கே விட மாட்டேன். உன்னை அந்த லேபுக்கு கூட்டிகிட்டு போயே ஆகணும். வா போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபேக்ட்ரி விட்டு வெளியே போகணும். இங்கே நிறைய ஜாம்பி டாக்ஸ்லாம் இருக்குது, நம்மளை அடிக்க வரும். ஆனால் ஃபேக்ட்ரி விட்டு வெளியே வந்தாலும் இங்கேயும் நிறைய ஜாம்பி டாக்ஸ் நம்மளை துரத்துது. இதுக்கு மேலே முடியாது, வேகமாக ஓட வேண்டிதான். இதுங்க கிட்டே நம்ம ஃபைட் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட தெம்பு இல்லை. இருக்கிற எல்லா எனர்ஜியும் முன்னையே நம்ம குறைச்சிட்டோம். ஆனால் நம்ம ஓட ஓட பின்னாடி துரத்தி வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ரெண்டு மூணு தான் இருக்குது, இதுங்க ரெண்டு மூணையும் அடித்து காலி பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம போயிட வேண்டிதான். சவு கோடாலியை வச்சு அதுக்கு மண்டையில் போட்டு அதுங்களை சாவடிச்சிட வேண்டியதான். நம்ம லக்கி இங்கேருந்து கொண்டு போக இந்த டாக்குங்களாம் விட மாட்டேங்குது. இதுங்களோட தலைமை நம்ம லக்கி தானே, அதனால நம்ம லக்கியை காப்பாற்றுறதுக்கு அதிகம் முயற்சி பண்ணுது. ஆனால் நம்ம லக்கியை காப்பாற்ற நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், இருக்கிற ஜாம்பீஸ்லாம் காலி பண்ணிட்டோம். இங்கேருந்து நம்ம வேகமாக போக வேண்டியதான். அதாவது வண்டி கிடச்சா போயிடலான்னு பார்த்தா எதுவும் இல்லையே, ரோட்டில் இருக்குது, ஆனால் எல்லாம் வெடிச்சிருக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த ஒரு காரை எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம போகலாம். ஓகே, நம்ம லக்கியை இந்த காருக்கு பின்னாடி போட்டு அடைச்சி வச்சிட்டேன். இதுதான் கரெக்டான காரு, இதுக்குள்ளேருந்து கண்டிப்பாக லக்கியால் வெளியே போக முடியாது. நம்ம எப்படியாவது அந்த லேபுக்கு போகணும். அந்த சீக்ரெட் லேபுக்கு போனால் மட்டும்தான் நம்ம லக்கியை சரி பண்ண முடியும், இந்த ஊரில் இருக்க எல்லா ஜாம்பி டாக்கையும் சரி பண்ண முடியும். நம்ம லேபுக்கிட்ட வந்தாச்சு, ஆனால் லக்கி இன்னும் நம்ம காருக்குள்ளே தான் இருக்கான்னு பார்க்கணும். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் லக்கி உள்ளே இருக்கா இல்லை எகிரி குதிச்சு வெளியே ஓடிடுச்சான்னு சொல்லிட்டு. எப்போது லக்கியை லேபுக்குள்ளே கொண்டு போயிட்டோம்னா போதும், அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க பார்த்துக்குவாங்க. லக்கி உள்ளதானே இருக்க? நல்ல வேலை இங்கே தான் இருக்கு. என்ன விடுறா, இல்லைன்னா நான் உன்னை கடிச்சிருவேன்.
முட்டுறாங்கல்ல. நம்ம லக்கிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நம்மளையவே மிரட்ட ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக இந்த ஜாம்பி வைரஸ்னால தான் இது இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஜாம்பி வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லேபில் போய் பார்ப்போம், மருந்து கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, மருந்து மட்டும் கண்டுபிடிக்கலனா இதை எப்படி தடுத்து நிறுத்துறதுனே தெரியல. என்னை எங்கடா கொண்டு போற, என்னை ஒழுங்கா விட்டுரு. உன்னை விடுறதுக்கா இவ்வளோ தூரம் நான் கூட்டிட்டு வந்தேன், உன்னை கொண்டு போய் லேபுக்குள்ள விடுறேன், அப்போதான் உன்னை சரி பண்ண முடியும். லக்கி டாக்டர்லாம் இங்கே தான் இருக்காங்க, மருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் நீங்க கேட்ட மாதிரி என் லக்கியை கூட்டு வந்துட்டேன், நீங்க மருந்து கண்டுபிடிச்சிட்டீங்க, என் லக்கியை சரி பண்ணுங்க, அதே மாதிரி எல்லா ஜாம்பி டாக்கையும் சரி பண்ணுங்க. நீ சொன்ன மாதிரியே இந்த டாக்கு கொண்டு வந்துட்டேன், இது ஒன்று போதும், இதுதான் அந்த கேங்கோட லீடர், இதுகிட்ட இருந்து தான் எல்லா டாக்குக்குமே வைரஸ் பரவி இருக்கு, இதை ஒன்று சரி பண்ணோம்னா போதும் மிச்ச டாக்கு தானா சரியாயிரும் கொஞ்ச நேரத்தில். இந்த டாக்கு கிட்ட இருந்து தான் எல்லா டாக்குக்கும் வைரஸ் பரவி இருக்கு, ஆனால் இந்த டாக்குக்கு தானா வைரஸ் வரல, யாரோ இந்த வைரஸை மருந்து போட்டு வர வச்சு நாங்கள் உருவாக்கியிருக்க இந்த மருந்தை யூஸ் பண்ணி இந்த வைரஸை தடுத்து நிறுத்த முடியுமான்னு பார்க்குறோம். நான் வந்துக்கல்ல ஒளி, நான் மருந்து போட போகிறேன். டாக்டர் உங்க மருந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, என் லக்கி மறுபடியும் பழைய மாதிரி மாறிடுச்சு. பிரச்சனை இல்ல, இந்த ஊர்ல இருக்க ஒரு ஒரு டாக்கும் பழைய மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். பாஸ் இங்க என்ன பாஸ் பண்றோம் நம்ம, இந்த டாக்டர் எதுக்கு இங்க நிக்கிறாரு, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஊசி போட போறாரா? இது வரைக்கும் நடந்தது எதுவுமே லக்கிக்கு ஞாபகம் இல்ல போல, ஆனால் நம்மளை மட்டும் அது ஞாபகம் வச்சுருந்துருக்கு, அவ்வளோ பாசம் வச்சுருக்கு நம்ம மேலே. லக்கி சரிவா நம்ம வீட்டுக்கு போவோம். ஓகே, இது ஃபைனலி நம்ம இந்த டாக்குக்கு வந்த ஜாம்பி வைரஸை நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு, அதே மாதிரி நம்ம லக்கியும் காப்பாற்றியாச்சு, இந்த வீடியோவோட எண்டுக்கும் வந்தாச்சு. அப்புறம் வழக்கம் போல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் கலர் ஆகட்டும் பிடிக்கலனா க்ரீன் கலர் ஆகட்டும் கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் முக்கியமாக எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்குங்க, அப்புறம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள், அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.